ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 to 5 வரைக்கும் உள்ள பாக்ஸ் க்வெஸ்சன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, கா சச்சிதானந்தன். நெக்ஸ்ட்டு, கனிச்சாறு அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா, பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரோட இதழ்கள் பார்த்தோம்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, இதெல்லாம் வந்துட்டு இவரோட இதழ்கள். இந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை வந்துட்டு உலகெங்கும் வந்து பரப்பியிருக்காரு. இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா துரைமாணிக்கம், பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் வந்துட்டு துரைமாணிக்கம். இவர் வந்துட்டு உலகியல் நூறு, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு. இவர் வந்துட்டு திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட நூல்கள் வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, யார் இவர்? தமிழாசிரியராக வந்து இருக்காரு, நூலாக்க பணிகளை வந்து விரும்பி செய்பவராக இருக்காரு, சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார். அவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை வந்து அமைச்சிருக்காரு, பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை வந்துட்டு கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெருமை புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேய முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். ஸோ இவர் வந்துட்டு இலக்கண வரலாறு வந்து எழுதியிருக்காரு, தமிழ் இசை இயக்கம் எழுதியிருக்காரு, தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, இது போல் வந்துட்டு இவர் எழுதிய ஒரு முக்கியமான நூல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் வந்துட்டு தமிழ்தான். நெக்ஸ்ட்டு, தேவநேய பாவணர். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமாக இந்த பாடம் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுதிய பாவணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. உலகத்தமிழ் கழகத்தை வந்து நிறுவி வந்து இவர் வந்து தலைவராக வந்து இருந்திருக்காரு. ஸோ மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, தேவநேய பாவணர். நெக்ஸ்ட்டு, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தனிப்பாடல் திரட்டு இதை வந்துட்டு படைத்தவர் யார் அப்படின்னா, தமிழ் லலகனார். நெக்ஸ்ட்டு, சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் லலகனார்
இயற்பெயர் வந்துட்டு சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 இலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்கார். ஸோ சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தமிழ் அழகனார். இவரோட இயற்பெயர் வந்துட்டு சண்முக சுந்தரம். இவர் வந்துட்டு 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்கார். நெக்ஸ்ட்டு, எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இந்த உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்.